ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அச்சுவேலின்னு ஒரு சின்ன டவுனுக்கு போயிட்டுருக்கோம். ஆதிராவோட அப்பாவோட சொந்த ஊர் இது தான். நல்லா பசுமையாக இருந்தது ஊர். இப்போ நாங்கள் நிற்கிறது எங்களோட குலதெய்வம் கோவில் முன்னாடி. ஸோ இங்கே ஆதரோட அப்பாப்பா பரம்பரை பரம்பரையாக கும்பிடுற தெய்வம் வந்து வீரபத்ரர். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கோவில் வந்து கட்டி முடித்தாங்க. எங்கள் மாமாவோட கூட பிறந்த சகோதரவங்க எல்லாம் சேர்ந்து இந்த கோவில் கட்டியிருக்காங்க. பரம்பரை பரம்பரையாக கும்பிடுற தெய்வத்துக்காக குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா கட்டின கோவில் தான் இந்த கோவில். நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வரோம். கட்டினதுக்கப்புறம் அஸ்வத் பிறந்த உடனே இவர் வந்து ஒரு தடவை சரி குலதெய்வ கோவிலுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நான் நினச்சிருந்தேன் மனசில். ஆனால் அவரோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வரத்துக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு வர வாய்ப்பு கிடச்சிது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏதாவது முக்கியமான நாட்கள் அந்த மாதிரி டைமில் வந்து பூஜை வழிபாடுகள்லாம் இங்கே நல்ல விமர்சையாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே இறக்கி விட்ட உடனே அஸ்வத் அவர் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. வீரபத்ரர்ன்றவர் வந்து சிவனோட ஒரு அவதாரம் தான். இந்த கோவில் இப்போ ரீசெண்டாக கட்டியிருக்காங்க. பட் ஸ்டார்டிங்கில் வந்து வழிபட்ட இடம் வந்து வேறொரு இடம். நாங்கள் போன டைமில் கொஞ்சம் வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருந்தது. கோவிலை சுற்றியும் நல்லா இருந்தது. விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடவுள் வந்து வச்சுருந்தாங்க. கோவிலுக்குன்னு தனியாக ஒரு கிணறும் வச்சுருந்தாங்க. ஸோ சுற்றியும் நல்லா வந்து வயல் காணியோட ரொம்ப பசுமையாக இருந்தது கோவில். இந்த கோவில் தான் வந்து முன்ன வந்து பரம்பரை பரம்பரையாக கும்பிட்டது. இந்த கோவிலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் அந்த புது கோவில் கட்டியிருக்காங்க. இங்கே வீரபத்ர சுவாமியை வந்து வேல் வடிவமாக வச்சு கும்பிட்டுருக்காங்க. இந்த பீச் பேர் வந்து அக்கரை பீச். அச்சுவேலியிலே இருக்கு இந்த பீச். பேபிஸை கூட்டிகிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பீச்சுக்கு போகிறோம். ஸோ ஆதிராவுக்கும் அஸ்வத்துக்கும் வந்து ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. ஆதிராவுக்கு வந்து நல்லா காற்றடிச்சோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போன உடனே தண்ணியில் இறங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அலை வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருந்தது இந்த பீச்சில். இந்த ஃபோர்ஸாக இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் இறங்க தயக்கமாக இருந்தது. ஆதிரா தண்ணிக்கிட்ட போகணும் அடம் பிடிச்சதுனால அவங்க அப்பா கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு நின்னாரு. அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் தண்ணியில் கால் நினச்ச உடனே. சீக்கிரமாக இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். பாருங்கள் அலை எவ்வளோ ஃபோர்ஸாக வருது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.